தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக விளங்கி வரும் தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் வருகிற அக்டோபர் 19ஆம் தேதி வெளியாக உள்ளது. லோகேஷ் இயக்கத்தில் 2வது முறையாக தளபதி விஜய் அவர்கள் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த திரைப்படத்திற்கான சிறப்பு காட்சிகள் திரையிட சில சட்ட சிக்கல்கள் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த பிரத்யேக காட்சிகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகிற 19ஆம் தேதி காலை 9 மணிக்கும் 20, 21, 22, 23 மற்றும் அக்டோபர் 24 ஆகிய 6 தேதிகளில் லியோ திரைப்படத்தை தமிழகத்தில் 9 மணி ஸ்பெஷல் ஷோ அமைத்து திரையிடலாம் என்று தமிழக அரசு தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் லியோ திரைப்படத்திற்கு 6 சிறப்பு காட்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றே கூறலாம். இந்திய சினிமாவின் பல்வேறு முன்னணி நடிகர்கள் ஒன்றிணைந்து நடித்துள்ள லியோ திரைப்படம் சுமார் 300 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த படத்திற்கான இசை வெளியீட்டு விழா நடைபெறவிருந்த நிலையில் பின்னர் சில காரணங்களால் அது நடக்காமல் போனதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 6 நாட்கள் காலை 9 மணி சிறப்பு காட்சிகள் மூலம் லியோ திரைப்படத்தை திரையிட அனுமதி. காலை 9 மணி ஷோக்கள் துவங்கி இரவு 1:30 மணிக்கு கடைசி ஷோவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற முக்கிய அறிவுறுத்தலோடு சிறப்பு காட்சிகள் திரையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.